Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம சேலம் மண்பானை சமையல்ல ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட். என்னன்னா இப்ப நெல்லிக்காய் வச்சு நம்ம அல்வா செஞ்சு காமிச்சிருக்கோம். நெல்லிக்காயில நிறைய நன்மைகள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம்தான். அப்படி இருக்கும்போது நெல்லிக்காய் வந்து தினமும் ஒன்று சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆனால் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கும் ஆரோக்கியம், இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்டியாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு வச்சு வெளியிலே வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். நீங்கள் நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அதை அப்படியே வச்சோம்னா சீக்கிரமாக வேகாது, அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி கீறல் பண்ணி எடுத்து வேக வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ எல்லா காயுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு தட்டு வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த நெல்லிக்காயெலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படி வேகட்டும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. இது வந்து நம்ம இந்த மாதிரி ஈரி சேர்த்து வேக வச்சதுனால பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா மலர்ந்து வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் கீரி சேர்த்துக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இருந்தது எல்லாமே பாருங்கள் நல்லா அந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே எடுக்கும் போதே அந்த தனியாக வெதை தனியாக எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி பிரித்து பிரித்து எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க எல்லாமே. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கு, தானியாக வந்துடுது. இப்படி எல்லா நெல்லிக்காயில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா நெல்லிக்காயும் இந்த மாதிரி விதை எடுத்துகிட்டு இந்த மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி ஒன்று எடுத்து தோல் சீவி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சும்மா 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும், அப்போ தான் அந்த டிஸ்க் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கிலோ வெல்லம் எடுத்து உடச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து எவ்வளோ நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கணும், அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கு 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருந்தோம், 1/4 கிலோ வெள்ளம் எடுத்து உடச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை கரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ இதை வச்சாச்சு. இதில் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு கம்பி பதம் இதெல்லாம் தேவையில்லை, இந்த வெள்ளம் கரைஞ்சால் போதும். பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை வடிகட்டிக்கணும். இப்போ இன்னொரு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறமா இதை அப்படி வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. வடிகட்டி வச்சுருக்கோம்ல, இதோட இந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல, ஆஃபில் தான் இருக்குது. இப்போ சேர்த்து கலந்து விட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா இந்த வெள்ளைப்பாகும் இந்த நெல்லிக்காய் பேஸ்ட் எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதும்
லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து சிம்மில் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, ஏன்னா அதெல்லாமே தெளிக்கும். மூடி போட்டு மூடிட்டு அப்பப்போ எடுத்து எடுத்து கலந்து விடுங்க. ஓப்பன் பண்ணி பண்ணி இது மாதிரி கலந்து விட்டுருங்க. பாருங்கள் இதோட கலரே நல்லா மாறி வருது இல்லை, ப்ரௌன் கலரில். இன்னும் நல்லா வேகணும். இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா நம்ம சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இந்தளவுக்கு நல்லா இதோட நிறம் மாறுங்க மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அல்வாவோட டெக்ஸ்டருக்கே வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்ச நேரம் இருக்கணும். கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி மூடி வச்சு வச்சு கலந்து விடுங்க. பாத்திரத்துலேயும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் தான் வெந்து வந்துட்டுருக்கு. இன்னும் கூட கொஞ்ச நேரம் அப்படியே இருக்குது. அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் லெமன் சாறு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் லெமனில் பாதி மட்டும் எடுத்து இப்போ ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம், அப்போ அதை சேர்த்து இப்போ கலந்துக்கலாம். இதில் போடுறதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டு இல்லைன்னா உங்கள்கிட்ட இந்த கேக் டின்னு அந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எங்கள்கிட்ட அது இல்லை, இந்த மாதிரி பிளேட்டு எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து இப்போ இந்த மாதிரி நெய் தடவி விட்டுக்கோங்க சுற்றி அந்த தட்டில். அப்போ தான் அது நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்காக அப்புறமா கொஞ்சமாக மாவு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு ரெண்டில் உங்கள்கிட்ட எது இருந்ததுனால இந்த மாதிரி இந்த தட்டில் பரப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். அது இப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். அதில் இதில் நெய்யே இதெல்லாம் அதிகம் தேவைப்படாது, ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ இதை இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சூடாகவே இந்த தட்டில் போட்டு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லேசாவோ இல்லை மொத்தமாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா அந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. நல்லா ஒரே சமமாக பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இதை நல்லா பரப்பி விட்டாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 4 இல்லைன்னா 5 மணி நேரம் அது இப்படியே செட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அடுத்து நான் பீஸ் போடணும். இப்போ இன்றைக்கி நைட் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா காலையில் எடுத்து பீஸ் போடலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா செட் ஆகணும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மணி நேரம் கழித்து உங்கள்கிட்ட காமிக்கிறோம். 5-6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்படியே வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக நல்லா செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக எடுக்க வந்துடும். இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டு பீஸ் போட்டுக்கோங்க. அழகாக எடுக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. நம்மளோட சூப்பரான ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான நம்ம நெல்லிக்காயை வச்சு இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக அல்வா செஞ்சுருக்கோம். இது வந்து பாருங்கள் குழந்தைங்க நெல்லிக்காவாக சும்மா அப்படி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சொன்ன இதே பொருட்களை வச்சு இதே அளவு பார்த்துட்டு எப்படி இருந்ததும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.